நெட்கிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பயணிகள் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி குட் நைட் திரைப்படத்தோட விமர்சனம். இந்த படத்துல மணிகண்டன், மீதா ரகுநாத், ரமேஷ் திலக், ரேக்சல், ரெபக்கா நடிப்பில் விநாயக சந்திரசேகர் இயக்கத்தில் உருவாகி உள்ள படம் தான் குட் நைட். இந்த படத்தோட கதை என்னன்னா, தூங்கும் போது அதிக சத்தத்துடன் குழந்தை விட்டு தூங்குற ஒரு மோகன், அதான் மணிகண்டன். என்னால தங்கை வீட்டின் அருகில் இருப்பவர்கள், அலுவலக நண்பர்கள் என அனைவரும் அவரை மோட்டார் மோகன் என்று கேலி செய்து பேசி வருகின்றனர். அவர் காதலித்த பெண் குரட்டிய ஒரு காரணம் காட்டி இவரை வேண்டாம் என்று சொல்லி விலகி விடுகிறார். அதனால அதிக விரக்தியில் இருக்கும் மணிகண்டனுக்கு அனு, அதான் மீதா, அவங்க உடன் காதல் ஏற்படுகிறது. ஆனால் தன் குரட்டை பிரச்சனையை மறைத்து அணுவை திருமணம் செய்கிறார் மோகன். பின் இந்த குரட்டைய பிரச்சனை ஏற்பட அதை இருவரும் சமாளிக்கிறார்களா இல்லை பிரிந்தார்களா என்ற கேள்விக்கு தான் இந்த படத்தோட கிளைமாக்ஸோட பதில். ஒரு அனுபவ நடிகர் ஒரு பாத்திரத்தை ஏற்று நடிச்சா பாத்திரம் மறைஞ்சி அந்த பாத்திரத்தின் தாக்கம் மட்டும் நமக்குள் நிற்குமே, அந்த தாக்கத்தை நம்ம கொடுத்து விட்டார் இந்த மணிகண்டன். இந்த ஏலே, ஜெய் பீம், இப்போது குட் நைட், ஆனால் இந்த மூன்று படங்களில் அவர் நடித்த நடிப்பு வெறும் ட்ரெய்லர் தானோ என்னவோ என்று சந்தேகப்பட வைக்கிறது. அந்த அளவுக்கு சிறப்பு அந்த படத்துல முழுமையா தன்னுடைய நடிப்பாரத்தை காமிச்சிருக்காரு. இன்னும் பல உயரங்களை அவர் நிச்சயமா தொடப்போகிறார் என்பது எந்த துளியும் சந்தேகம் இல்லை. இந்த மீதா ரகுநாத் நடிப்பு உண்மையிலே ரொம்ப சிறப்பா நடிச்சிருக்காங்க. அமைதியா வந்து போறாங்க அந்த படத்துல, கேரக்டர் எல்லாமே கண்ணாலேயே பேசுறாங்க. அதிக வசனம் இல்லாமலே அவங்க அவங்களோட ரியாக்ஷன் முகபாவத்திலேயே அந்த கதாபாத்திரத்தை தூக்கி சுமக்கிறாங்க. ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. சீமந்த விழாவுக்கு பின் வரும் காட்சிகளில் அவர் கொடுக்கிற அந்த நடிப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கு. ரமேஷ் திலக், ரேச்சல், ரெபக்கா, கௌசல்யா நடராஜன், பாலா சக்திவேல் என உடன் நடித்த அனைவருமே கொடுத்த பாத்திரம் சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க. ரமேஷ் திலக், ரேச்சல் ஒரு காட்சிகள் தனித்துவமாகவும் அழுத்தமாக இருக்கிறது, யதார்த்தமாகவும் இருக்கிறது. சிம்பிள் கதை, அதை எப்படி காட்சிப்படுத்துகிறோம், திரைக்கதை அமைக்கிறோம், அந்த படத்தின் போக்கு எந்த ஜேனல் இருக்கும் என்ற தேர்வு ஒரு இயக்குநரின் கதை வெற்றியை தேடித்தரும். அந்த வகையில இதை கண்டுபிடித்துள்ளார் இயக்குனர் விநாயக் சந்திரசேகரன். மேலும் இவர் தேர்வு செய்த நடிகர்கள் அவரின் வெற்றியை உறுதி செய்து விட்டனர் என்பதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. படத்தில் ஆரம்ப முதல் கிளைமாக்ஸ் காட்சி வரை காமெடிக்கு பஞ்சமே இல்லை. சீரியஸான எமோஷன் கொண்ட ஒரு காட்சியை கூட சிரிக்கும்படியாகவே டயலாக் மற்றும் திரைக்கதை அமைத்துள்ளார் இயக்குனர் விநாயக். சியான் ரோல்டன் இசை படத்திற்கு கூடுதலாக செய்துள்ளது. குறிப்பாக தேனி இசை தந்த தேவா பாடிய பாட்டு சிறப்பாக அமைந்துள்ளது. இந்த படம் குட் நைட் உண்மையிலேயே தமிழ் சினிமாவில் சமீப காலங்களில் வந்த லவ் டுடே, தாடா, இப்போ சமீபத்தில் ஹிட்டான அந்த சின்ன படங்கள்லாம் இன்னைக்கு வந்து கதை கரெக்டாக கதைகள் அமைஞ்சா அந்த படம் ஹிட்டாவது மக்கள் ஒத்துக்கிறாங்க அப்படிங்கிறது எந்த வித மாற்று கருத்து இல்லை. அதே வரிசையில் இப்போ இந்த படம் வந்திருக்கு. யதார்த்தமாக திரைக்கதை நேர்த்தியா, ரேட்டிங் ரொம்ப சிறப்பாக இருக்கு. கரெக்டாக அந்த அந்த ரியாக்ஷன், அதாவது ஒரு ஒரு காட்சியில் இருக்கக்கூடிய அதுக்கான அந்த இசை இருக்க நமக்கு அந்த உணர்வை ஊட்டக்கூடிய அளவுக்கு சிறப்பாக இசை அமைஞ்சிருக்கு. அவ்வளோ அழகாக இசையமைப்பாளர் வேலை செஞ்சிருக்காரு. இந்த மணிகண்டன் அந்த கேரக்டராகவே வாழ்ந்து காமிச்சிருக்காரு. அவ்வளோ சிறப்பாக இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. நிச்சயமா அந்த நடிகனுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு. பெரிய லைஃப்ல ஒரு பெரிய நடிகனை கண்டிப்பா அவர் ரெண்டு வருவார். அதே மாதிரி அவருக்கு மனைவியாக நடிச்சவங்க அவ்வளோ அமைதியா, ரொம்ப சாஃப்ட், அதாவது கண்ணாலே பேசுறாங்க. ரியாக்ஷன் நடிகைங்க எல்லாருமே சும்மா உடம்பாச்சா கூட இன்னைக்கு நிறைய பேருக்கு நடிப்பு வரல. அந்த அம்மா முகம்பாவன்லயே அவ்வளோ அழகாக நடிச்சிருக்கு. சிறப்பாக அவங்களும் நடிச்சிருக்காங்க. பாலா சக்திவேல் அந்த தாத்தா கேட்டர், அந்த பாட்டி, அவங்களும் ரொம்ப அழகாக பண்ணிருக்காங்க. படம் முழுக்க அதாவது ஒரு ஒரு சின்ன கதையை தான் எடுத்திருக்காங்க. குரட்டையால ஒரு ஆணுக்கு ஒரு குரட்டை வருது. அவன் குரட்டை வர்றதால என்னென்ன வகையில் அவன் பாதிக்கப்படுறான். அதே மாதிரி ஒரு காதலிச்ச பொண்ணு கூட ஓடி போயிடுறான். மனைவி ரொம்ப அற்புதம் அந்த படத்தை சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, இந்த ஆணை அவனுக்கு இருக்கிற அந்த குரட்டை அப்படிங்கிற ஒரு ஒரு பாதிப்புனால எல்லாருமே அவனை ஒதுக்குறாங்க. கூட பிறந்த அக்கா தங்கச்சியும் கூட ஒதுக்கிடுறாங்க. அதாவது கோவப்படுறாங்க, என்னடா எங்க வந்து தூங்குற போட, என் ஃப்ரெண்டுங்க வராங்க, அசிங்கப்பட்டு அவமானம் ஆகிடும், எழுந்து உள்ள போன்றாங்க. வேலை மேலேயும் திட்டுறாங்க, அவங்க வேலை முதலாளியும் திட்டுறாங்க, எல்லாமே திட்டுறாங்க. ஆனால் மனைவி மட்டும்தான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறா. குரட்டை இருந்தா கூட இல்லைங்க, குரட்டை சத்தம் இல்லைங்க, எனக்கு பிரச்சனை இல்லைங்க, பிரச்சனை இருந்தாலும் எனக்கு இல்லைங்க 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 நான் அவர் சொல்லி அவன், அதாவது அவன் அதை காரணம் காமிச்சு அவன் ஒதுங்கி தன்னை விட்டு போயிடக்கூடாதுன்ற பயத்தில். அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, ஒரு பெண் வந்து தன்னை நம்பி வந்த ஒரு ஆணோட அவனுடைய நிலை குறைகளையும் சேர்த்தே உள்வாங்கி வாழறவ தான் மனைவி அப்படிங்கிறது தான். அப்படி ஒரு கதாபாத்திரம், அற்புதமான ஒரு கதாபாத்திரம் மூலமா அந்த கதை சொல்லியிருக்காங்க. இந்த கதையில் அழுத்தம், அற்புதம், சிறப்புன்னு சொன்னா அந்த கதாநாயகி மூலியமா சொல்லப்படுற வசனமா இருக்கட்டும், அந்த தன் கணவனுடைய குறை அவர் குறையே இல்லைன்றது கணவனுக்கு எடுத்து சொல்ல அவ போராடுற காட்சிகளா இருக்கட்டும், அத்தனையுமே சிறப்பா பண்ணிருக்காரு. இயக்குநருடைய திறமை தான் இது வெளிப்படுது. நிச்சயமா ஒரு பெரிய இயக்குனர் பட்டியல்ல இவர் கண்டிப்பா முன்வரிசையில வருவார். ஒரு சின்ன கதையை யதார்த்தமாகவும் திரைக்கதை நேர்த்தியாகவும் இவ்வளவு அழகா சிறப்பா அதுக்கு பொருத்தமான நடிகர்களை தேர்வு செஞ்சு போட்டார் பாரு, அதுதான் அந்த படத்தோட வெற்றி. நிச்சயம் இந்த படம் வெற்றி பெறும். ஒரு லவ் டுடே, டாடா, அந்த வரிசையில இந்த படமும் நிச்சயமா
படமா ஒரு பெரிய வெற்றி படமா கண்டிப்பா அமையும். எந்தவித மாற்றமும் இல்லை. இந்த படத்துக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கும். அதே மாதிரி முழுக்க முழுக்க காமெடியிலே இது சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பல காட்சிகள் சீரியஸ் காட்சி இருக்கு, அதுல கூட ஒரு காமெடியை புகுத்தி ரொம்ப அழகா சொல்லுங்க. வசனங்கள் எல்லாமே கைத்தட்டல் வாங்குது, அவ்வளவு சிறப்பா இருக்கு. படம் நிச்சயம் வெற்றி பெறும், வரவேற்பு பெறும். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேற ஒரு திரைப்படத்தை சொல்ல உங்களுக்கு சந்திக்கிறேன்.